வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3810 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்குச்சு. டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 3800 இந்த ரேஞ்ச்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ரொம்ப நேரமாக கீழே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலே அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பையிங் ட்ரெண்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஈவினிங் வியூலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் மோடில் தான் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 3800 ரேஞ்ச் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த 3800 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வராது. 3800 ரேஞ்சை வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் வந்து அப் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 441 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலையே நல்ல ஒரு டவுன், அடுத்து சின்னதாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் 441 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து காப்பருக்கு இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து 441 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னமும் வந்து லோலாம் கட்டாகிற பட்சத்தில் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். 441 ரேஞ்சுக்கு மேலே 441-30 இந்த மாதிரி ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகி மேலே நல்லா ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து மார்க்கெட்டினுடைய காப்பர் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக மாறிடும். அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட். இந்த பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. இந்த 186.10-20 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஜிங்க் வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. அகெயின் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 186.50 மேலெலாம் ட்ரேட் ஆச்சுனா தான் வந்து நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் என்னுடைய ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக மாறாது. ஒரு சின்ன ரிவர்சல் தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்டே பண்ணுறதுனால இன்னமும் வந்துட்டு ஒரு 185-50 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து டவுன் சைடு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ 185-50 ரேஞ்சை ஒரு ரிவர்சல், ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லாட்டி மார்க்கெட் சேஞ்ச் ஓவராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 185-50 ரேஞ்ச் கிட்டே வரையில மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.